வாஸ் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ் சினிமாவோட நடிகரும் முன்னணி இயக்குநருமான நம்ம ஜி எம் குமார் அவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏடா சொல்லப்படுறேன் அவரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அதை பற்றின கருத்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமாக தெரிவிச்சிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு இவ்வளோ வயசாவது ஆனால் இவர் வந்து மோசமான செயலில் ஈடுபடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமாக கருத்து தெரிவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவர் என்ன பண்ணார் எதனால் பண்ணார் இதனால அவருக்கு பின்னழிவு என்னென்ன வந்துச்சு அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் தயவுசன யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுமா கேப்பா வாங்க முடியுங்களப்பா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரும் முன்னணி இயக்குநருமான நம்ம ஜிஎம் எம் குமார் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே தெரியுங்க ஏன்னா இவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க அது மட்டும் கிடையாதுங்க இவர் ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் நடிப்பா பாருங்க அவர் வில்லன் கேரக்டர் இவர் யாருமே அடிக்க முடியாது அது மாதிரி எந்த ஒரு நடிகர் நடிக்கவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு டப்பு கொடுத்துட்டு போவார்னா பாருங்க அதை தொடர்ந்து அவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக நடிச்சிருப்பார் அதனாலவே வந்து இவரை வந்து பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா மாயாண்டி குடும்பத்தார் அந்த படத்துல அவர் பாருங்க இது மாதிரியெல்லாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்பியிருப்பாங்க ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அது மாதிரியும் நடிப்பானா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நடிச்சிருப்பார் அவரோட ஆக்டிங்கை பார்த்தே நிறைய பேர் அந்த படத்தை ரிட்டன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவே இருக்கும் அந்த லெவலுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார் மனுஷன் ஒவ்வொரு படத்துலையும் அவரோட தனிப்பட்ட திறமையும் தனிப்பட்ட நடிப்பையும் கொடுக்கறதுனாலே அந்த படம் வந்து சூப்பராக வெற்றி அடைகிறதுன்னு சொல்லணும் ஒரு ஹீரோ எந்த லெவலுக்கு அவர் டப்பு கொடுக்குறாரோ அந்த லெவலுக்கு ஹீரோக்கே இவர் டப்பு கொடுக்குற லெவலுக்கு தான் சூப்பராக நடிப்பார் இவரோட தனிப்பட்ட ஒரு ஆக்டிங்னாலே இவருக்கு தனிப்பட்ட அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இது தொடர்ந்து அவர் நிறைய படம் நடிக்கிறாரு குறிப்பா சொல்லணும்னா வெயில் அந்த படத்துல நம்ம படத்துக்கு அப்பாவா இருக்காரு அந்த படத்துல சொல்லவே தேவையில்ல எல்லாருமே மூக்குல விரல வைக்கிற லெவலுக்கு நடிச்சிருப்பாரு ஒரு பையனை எந்த அளவுக்கு ஒழுங்காக வளர்க்கணும் ஒழுங்கா வளர்க்கலாம் என்னென்ன கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தெளிவாக காட்டிருப்பாங்க டேரக்டர் அந்த கதைக்களத்துக்கு எந்த அளவுக்கு இவரால முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தாங்க கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாரு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ரொம்ப ஆர்வமா பாக்குற லெவலுக்கும் அவரோட தனிப்பட்ட திறமையும் தனிப்பட்ட நடிப்பையும் இந்த படத்துல கொடுத்துருப்பாரு அது தொடர்ந்து மலைக்கோட்டை மலைக்கோட்டையில ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு அந்த வில்லன் கேரக்டரை வேற எந்த ஒரு நடிகரும் நடிக்க முடியாது என்னை தாண்டி எவனுமே வர முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு சூப்பராக இந்த வயசில் இப்படி ஒரு நடிகர் நடிக்க முடியுமா அப்படிங்கிற லெவலை தாண்டி இந்த வயசுலயும் நான் நடிப்பேன் எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் நான் தமிழ் சினிமாவோட போக மாட்டேன் தமிழ் சினிமாவில் என் உயிர் இருக்கிற வரையும் நான் கண்டிப்பாக நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அடுத்தது குருவி குருவி படத்தில் சொல்லவே தேவையில்லைங்க இவர் வந்து ஒரு வில்லனா நடிக்க மாட்டார் ஒரு சக மனுஷனாக நடிப்பார் அதுலேயும் சூப்பராக நடிச்சுப்பாரு அவர் விஜயோட சேர்ந்து நடிக்கும்போது சொல்லவே தேவையில்லை நம்ம தளபதி விஜய் எவ்வளோ அளவுக்கு நடிக்கிறாரோ அதே அளவுக்கு அவர் கூட நடிக்கிறவங்க கண்டிப்பாக நடிக்கிறாங்க அப்பதான் அந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்போம் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தளபதி விஜய்னும் அவர் சூப்பராக நடிச்சிருப்பார் இவர் இவ்வளோ படம் நடிச்சிருந்தாலும் இவர் வந்து ஒரு தனிப்பட்ட லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலோட படம் அவன் இவர் அந்த படத்தில் மனுஷன் நடிச்சிருப்பார் இது மாதிரி எந்த ஒரு நடிகர் நடிக்க முடியாத லெவலில் நடிச்சிருப்பாருங்க இந்த கேரக்டருக்கு வேறு எந்த ஒரு நடிகரை போட்டிருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் ஓடிவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார் கிளைமேக்ஸில் கொண்டுட்டாருங்க தாங்க சொன்ன அந்த படத்தில் அந்த நீ சூப்பராக நடிக்கிறதுனாலே இவரோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இவருக்கு ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க இவரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக நடிப்பார் சாதாரண சென்டிமெண்ட் சீன்லேயும் பயங்கரமா நடிப்பாரு ஆக்டிங் இருக்கு பாருங்க ஆக்சன் சீனா சீனையும் பயங்கரமா நடிச்சிருப்பாரு இதனால இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் வர்றாங்க இதை தொடர்ந்து தலைவர் எல்லா படத்தையும் நடிக்க நடிக்க நிறைய படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாரு பிக்பாக்கல் இரும்பு பூக்கள் அப்படின்னு நிறைய படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாரு அந்த படம் பயங்கரமான வெற்றி அடையது இதை தொடர்ந்து அவர் எல்லா படத்தையும் நடிக்கணும் எல்லா படத்தையும் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட மனுஷன் சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக கலப்பிட்டு இருக்காரு என்னடா அப்படின்னு கலப்படாரு ஒன்றும் கிடையாதுங்க தனக்கு தானே கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டி எல்லாமே நான் நான் சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பயங்கரமான பீதியை ஏன்னா ஒரு மனுஷன் வந்து உயிரோடு இருக்கும்போது செத்து போன மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் விட்டுறானே அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அதுக்கெல்லாம் சிம்பிளாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நகைச்சுவை தான் நகைச்சுவைக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக எல்லாம் செத்து பழக்க போகிறான் அதுக்கு நான் இன்னைக்கே செத்து போனாலும் போகலாம் நாளைக்கு வேணாலும் செத்து போகலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சிம்பிள் ஆன்சர் பண்ணியிருக்காரு உங்களோட கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி உயிரோடு இருக்கும்போது தனக்கு தானே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டுனா சரியாக தவறா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கட்டா சின்ன கொடுத்தாங்க ஓகே பாய் பயக்கட்டா